ஒரு சின்ன குட்டியோட நிக்கிறேன். இவர முகம் தெரியாதாக்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. முதல் 450 பேர்ல விளையாடி 10 கிலோ வந்து இப்ப இந்த 10 கிலோ வந்து அப்புறம் சாம்பியன் அடிச்சீங்க. இல்ல 10 கிலோ திருப்பி விளையாடி திருப்பி சாம்பியன். இப்ப இலங்கையில நீங்க எத்தனாவது இடத்துல ரேட்டிங்ல இருக்கீங்க? அப்புறம் கொஞ்சம் பேர் இருப்பாங்களா போட்டி? 5 பேர் ரேட்டிங் பிளேயர் இருக்கணும். அல்ல நான் நல்லா இருக்கிறேன். நான் கிராண்ட் மாஸ்டர் போல வரவானும். சும்மா ஒரு ட்ரிப் நேயர்கள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் இருக்கக்கூடிய இந்து ஆரம்ப பாடசாலையில் நிற்கிறேன். ஒரு சின்ன குட்டியோடு நிற்கிறேன். இவர முகம் தெரியாதாக்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. இப்போ எங்களோட சேனலில் நாங்கள் தொடர்ந்து சாதனையாளர்கள், அதாவது சாதிக்கிறதுக்கு ஒரு வயது தடை இல்லை, யாராலையுமே சாதிக்க முடியும் என்ற அளவுக்கு ஒரு உதாரணம் தான் எங்களோட நைனேஷ் குட்டி. அவரை பற்றி நாங்கள் கொஞ்சம் அறிமுகம் நாங்கள் இப்போ காணொலியில் சொல்லுவோம். இப்போ நாங்கள் இப்போ எங்களை போய் கேட்போமா? ஆளை இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் முடிஞ்சிருந்தாலே பசி வந்துடும் போல. ஆ தம்பி குட்டி, சரி ஒரு ஹாய்னு சொல்லுவோம். ஹாய்னு சொல்லுங்க. ஹாய். சரி, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நைனேஷை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னென்னு சொன்னால், 8 வயசுலையுமே சர்வதேச போட்டியில் போய் முதலாம் இடத்தை பெற்று யாழ்ப்பாண இலங்கைக்கும் சரி, யாழ்ப்பாண மண்ணுக்கும் சரி, அவர் படிக்கிற ஸ்கூலுக்கும் சரி ஒரு பெருமை சேர்த்துருக்கார். இப்போ நான் அவர் படிக்கிற ஸ்கூலில் நின்று அவரை சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. காணொலிக்குள்ளே போய் அவர் அனுபவங்கள், இப்போ அவர் செஸ் விளாடுறது இந்த வயசுலேயே, நைனேஷ் குடி இந்த வயசுலேயே செஸ் விளாடி அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அவர வயசுக்குரிய ஆட்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்போம். அதை விட வெளிநாடுகளுக்கு போய் நாங்கள் செஸ் விளாட்றலாம் சரியான ஒரு எங்களுக்கே சரியாக பயமாக இருக்கும். அவர் அனுபவங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நைனேஷ் குட்டியோட ஸ்கூல் ஆஃபீஸில் நாங்கள் இப்போ இருந்து அவரோட கதைக்கு போகிறோம். என்ன நிறைய கதைக்கணுமா? ஆள் பார்க்கத்தான் சின்னால், ஆனால் மூளை பெருசு. என்ன அவ்வளோ நிறைய போட்டிகளில் 240 போட்டியாளர்களோடையெல்லாம் போட்டியிட்டு பத்தாம் இடத்துக்குள்ளே வந்து முதலாம் இடத்தை பிடிக்கிறன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் அவர் சாதித்து ஒரு சின்ன சாதனையாளராக நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். சரி, நைனேஷ் குட்டி சொல்லுங்கள் இப்போ எங்களுக்கு. அக்கா கதைக்கு விளங்குதா? ஓகே, நைனேஷ் குட்டி சொல்லுங்கள். இப்போ இந்த வர நிறைய மேட்ச் விளையாடிருப்பீங்க தானே, எத்தனை பேரோட விளையாடிருப்பீங்க? உங்களோட போட்டிக்கு எத்தனை பேர் வந்துடுவாங்க? இப்போ பிள்ளை ஒரு செஸ் போட்டிக்கு போயிட்டீங்க, உங்களோட போட்டியில் நிறைய பேர் வருவாங்கல்லோ, அதில் எத்தனை பேர் வந்துருவாங்க? நீங்கள் நிறைய டூர்னமெண்ட் போவீங்கன்னா, சரி ஏதாச்சும் ஒரு டூர்னமெண்ட்டில் கூட பேரோட ஒரு 800 பேர் வருவாங்களா? 800 பேர் வருவாங்க. இப்போ நைனகேஷை பற்றி எனக்கு தெரியும் எல்லாமே, ஆனால் இப்போ பார்க்குறாக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாதானே. உங்களோட பேர், உங்களோட வயசை மட்டும் சொல்லிவிடுங்க. வரணும் கேட்கலாக்கா, நீங்கள் சொல்லிவிடுங்க. இந்த பேர் நைனேசன். நான் கொக்குலேருந்து பிரைமரியில் கிடைக்கிறேன். எனக்கு 7 வயசு. 7 வயசு. சரி, நைனேஷ் குட்டி எத்தனை கடைசி போன மேட்ச், அதை எந்த மேட்ச்சில் எந்த மேட்ச் போனீங்க, என்ன பிளேஸ் கிடைச்சது? முதலாம் இடம் வந்து தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் எந்த மேட்ச் போனீங்க கடைசியாக? முதல் 450 பேரில் விளையாடி 10 கிலோ வந்து இப்போ இந்த பத்து கிலோ வந்து அப்புறம் சாம்பியன் அடிச்சு. இல்லை 10 கிலோ திருப்பி விளையாடி திருப்பி சாம்பியன் அடிச்சு. 10 கிலோ திருப்பி விளையாடி திருப்பி சாம்பியன் அடிச்சு. சரி, இப்போ நைனேஷுக்கு யார் இந்த செஸ் இந்த ஆர்வம் இருந்தது, எப்படி விளையாடணும்? ஏன் சொல்லுங்க, கலைக்கிறதே பெரிய விஷயம் குட்டி. நான் 4 வயசுல அம்மா எனக்கு கிஃப்டாக பர்த்டேக்கு வேண்டிட்டு அந்த செஸ் அதுக்கு பிறகு தான் நான் விளையாடுறேன். 4 வயசுல செஸ் போர்டு அம்மா வேண்டி தந்தவன் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எனக்கு செஸ் போர்ட் வேணும் பண்ணி கேட்டிருக்கீங்களா? அப்போ அம்மாவே வேண்டி தந்தவன், அப்போ அம்மா தான் உங்களை ஆர்வப்படுத்தியிருக்கா விளையாடணும் மனசு? அப்படியா? சரி, அம்மா 4 வயசுல செஸ் போர்ட் வேண்டி தந்தோடனே விளையாட தொடங்கிட்டீங்களா 4 வயசுலேயும்? இல்லை, 4 வயசுலேருந்து இந்த எப்படி விளையாடுறேன்னு கற்றுக்கிட்டு இப்போ இந்த அகாடமியில் சேர்ந்தால் இங்கே இருந்தாலும். எத்தனை வயசுல அகாடமிக்கு போனீங்க? 5 வயசு. 5 வயசுக்கு போயிட்டீங்க? 5 வயசு. 5 வயசு பர்த்டேக்கு இப்போ அகாடமியில் சேர்ந்தாச்சு, அப்போவே செஸ் எல்லாம் பழக கற்றுக்கொண்டாச்சு. சரி, யார் பிள்ளையோட கோச்சோட நேம் சொல்லுங்க. முதல் வித்யா நேம்ஸ் எனக்கு படிப்பிச்ச முதல்ல அவள், அப்போ இந்த இப்போ ஜூட் தோசன் அவங்க தான் இப்போ உங்களை பழக்கிறாங்க. சரி, இப்போ இந்த விளையாட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ அம்மா செஸ் போர்ட் வேண்டி தந்துட்டான், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா நான் விளாடணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு. சரி, அதில் இப்போ நீங்கள் உங்களோட வயசில் இருப்பாங்க தானே குட்டி குட்டியாக்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கு மேடம். உங்களுக்கு செஸ் விளாட்றவங்களுக்கு இப்படி தான் விளாடணும்னு ஒரு சில டெக்னிக் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க, இப்படி விளையாடுனா இப்படி வின் பண்ணலாம், ஒரு சில டெக்னிக், சின்ன டெக்னிக். இப்போ நீங்கள் விளையாடும் போது நான் இப்படி விளையாடினா தான் நீங்கள் செஸ் வின் பண்ணலாம்னு ஒரு சின்ன டெக்னிக் வச்சுருக்க மாட்டீங்களா? ஒரு பெரிய பெஸ்ட் பிளேயர் இல்லையா? சரி, அப்போ உங்களோட வயசாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க?
உங்களை மாதிரி குட்டி குட்டியாக நல்லா ஓடி தெரியுறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுங்க? சரி ஓகே, நான் இனகேஷ். இப்போ நிறைய பேர் உங்களோட விளையாடியும் யாருக்குமே வின் பண்ணலாம். அப்படி இப்போ எங்களை கொண்டு போய் செஸ் விளையாடுங்கடா, என்னால் வின் பண்ண வரையில் இல்லைம்மா, உங்களை மாதிரி பெரிய பெரிய கப்போட வரையில் இல்லைம்மா, இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது எப்படி விளையாடுறேன். உங்களுக்கு இவ்வளோ தூரம் வின் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு சில இதுகள் இருக்கலாம், எப்படி அது? நான் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதனால தான் அதுகள் செஞ்சால் ஓகே. இப்போ நாங்கள் அதோ நீங்கள் ஏன் போய் செஸ் விளையாடனா நாங்கள் தொத்து தான் வருவோம், அப்படி தான். சரி, அப்போ அம்மா அப்பாலாம் விளையாடுவாங்களா முதலே செஸ்? வெளிநாட்டுல சரி, இப்போ அடுத்த ஒரு வெளிநாட்டு நீங்கள் மலேசியா போய் விளையாட போகிறீங்க அடுத்த ஒரு மேட்ச்சில், அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? பயமாக இருக்கும், ஐயோ மலேசியான்ற வெள்ளக்காரங்களை இப்போ அவங்களே பயமாக இருக்கு, அப்படி இப்போ பயம் இல்லையா? பயமே இல்லை, கட்டிக்காரன் எவ்வளோ மேட்ச் போயிட்டோம் எங்களுக்கு பயம் வேணாம். அப்படி இந்தியா ஸ்பேஸ் தான் போயிருக்கிறேன், ஸ்பேஸ் தாண்டி ஏசியன் டூர்னாம் டாஸ்கென்ற இடத்துல ஏசியன் டூர்னாம் விளையாடிக்கிறேன். வேறு இந்தியாவில் மகாராஷ்டிராங்கிற இடத்துலையும் விளையாடிக்கிறேன். வேறு இந்தியாவில் ஒடிசான்ற இடத்துலையும் விளையாடிக்கிறேன். சரியா, அவ்வளோம்மா, அவ்வளோ மெச்சு போய் விளையாடிருக்கீங்க. சரி ஓகே, இப்போ பிள்ளைக்கு செஸ்ஸை விட்டு வேறு என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் கூட? பாட்டு படிப்பாங்க, சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. எத்தனை இடம் அப்படி சொல்லுங்க, முக்கியமாக இருந்தது என்ன பிளேஸ் கிடைச்சது பிள்ளைக்கு? ஏசியனில் ஆறாம் இடம் கிடைச்சிருக்கு. ஆறாம் இடம் கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் அது தெரியாது தானே, என்ன எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியுமா? 30 பேரில் 6 இடம் கிடைச்சிருக்கு. சரி, எங்களோட இலங்கை நாட்டுக்கும் சரி, எங்களோட யாழ்ப்பாண மாநிலத்துக்கும் சரி, எங்கள் ஒரு பெரிய பெருமை சேர்த்துருக்கீங்க, அதில் மிகவும் மகிழ்ச்சி அடையணும். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு செஸ்ஸை தவிர வேறு என்னத்தில் இன்ட்ரெஸ்ட்? நான் பாட்டு பாடுவேன், நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு. சித்திரங்கரும் பிள்ளை பாட்டில் வந்து சித்திரங்கரும். நான் யாழ்ப்பாணம் கொக்கில் இந்து ஆரம்ப பாடசாலையின் அதிபர். தற்போது யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல அகில இலங்கை ரீதியிலே சதுரங்கத்திலே தனக்கென தனியிடத்தை பிடித்து சதுரங்க நாயகனாக பிரபஞ்சமாயிருக்கும் இளம் சதுரங்க நாயகன் வேணுகானன் நயனகேசன் நமது பாடசாலையிலே தரம் 2 கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார். நயனகேசனை பொறுத்தவரையிலே சதுரங்கத்தில் மட்டுமல்ல தனது கல்வி சார் செயற்பாடுகளிலும் இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் மிக சிறப்பான வகையிலே தனது ஆற்றல்களை வெளிப்படுத்தி வரும் ஒரு மாணவர். பல போட்டிகளிலே யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல இலங்கை முழுவதும் நடைபெறும் பல்வேறு சதுரங்க போட்டிகளிலே பங்கு பற்றி மிக சிறப்பான வகையிலே தனது திறமையை வெளிக்காட்டி வருபவர். தற்போது கொழும்பில் நடைபெற்ற தேசிய ரீதியிலான யூத் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியிலே தேசிய ரீதியில் பதக்கத்தை வென்று, அதாவது 8 பிரிவு திறந்த பிரிவிலே தேசிய ரீதியிலே சாம்பியன் பட்டத்தை வென்று சர்வதேச போட்டிகளிலே பங்கு பெற்றும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றார். பல நாடுகளிலே சர்வதேச ரீதியிலே நடைபெறும் சதுரங்க போட்டியிலே பங்கு பெற்றும் மிக இளமையான வயதுடைய மாணவனாக இருக்கின்றார். உண்மையிலேயே அவரது இந்த சதுரங்க திறன் வழிபாட்டிற்கு பின்னால் அவரது பெற்றோரினதும் பயிற்றுவிப்பாளர்களினதும் பங்களிப்பு என்பது அளப்பரியது. நமது பாடசாலையை பொறுத்தவரையிலே ஆரம்ப பாடசாலையாக இருந்தாலும் சதுரங்கத்திலே மாணவர்களை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரபஞ்சமான சர்வதேச தர வரிசையில் இருக்கும் சதுரங்க பயிற்றுவிப்பாளர்களின் மூலமாக மாணவர்களுக்கான சதுரங்க பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட தினங்களிலே அந்த ஒவ்வொரு மாணவனும் சதுரங்க பயிற்சிகளை பெறக்கூடியதாகவும் இன்னும் சிறப்பாக தேசிய அணியிலே எங்களது பாடசாலை மாணவர் பங்கு பெறக்கூடியதாக சதுரங்கத்திலே சிறப்பாக மிளிரும் மாணவர்களை அணிகளாக்கி அவர்களுக்கான மேலதிக பயிற்சிகளும் பாடசாலையிலே வழங்கப்பட்டு வருகின்றது. அவர் தனது ஒவ்வொரு போட்டிகளிலும் பங்கு பெற்றுவதற்கு நிச்சயமாக இந்த பிரதேசத்தில் உள்ள நலன் விரும்பிகளின் ஆதரவு அவருக்கு கிடைக்கும் போது இந்த இளம் நாயகன் இன்னும் பல சிறப்பான பதிவுகளை சர்வதேச தளங்களிலே பதிவு செய்வதற்கு அது பேருதவியாக இருக்கும் என்று ஒரு அதிபர் என்ற வகையிலே இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று நேற்றைய தினம் கல்வி அமைச்சர்
மதுஜால் மாவட்டத்துக்கு விஜயம் செய்திருந்த போது நயனகேசனை நேரிலே அழைத்து அவருக்கான அந்த வெற்றி கேடியத்தை வழங்கி பாராட்டியிருந்தார். இது போன்ற பல மாணவர்கள், நயனகேசனை போன்ற நமது சதுரங்க வீரர்களை இந்த பாடசாலையிலே நாம் வைத்திருப்பதையிட்டு, இந்த பாடசாலையில் அவர்கள் கல்வி கற்பதையிட்டு அதிபர் என்ற வகையிலும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போ நயனேஷ் குட்டிக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? நீங்கள் சதுரங்க மேடையில் போய் ஏதாவது செஸ் போட்டியில் போயிட்டு வின் பண்ணினோடனே ஒரு செல்ல பேர் ஒன்று வச்சுட்டாங்க. என்னென்னு சொல்ல பார்த்தோம்னு சொன்னால், சதுரங்க மேடைகளை தன்வசமாக்கும் சதுரங்க இளநாயகன் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பேர் ஒன்று வச்சுருக்காங்கன்னு சொல்லி. முதல் டூர்னமெண்ட் ஸ்கோப்பியன் ஸ்காட்டில் கள்ளக்கில் நடந்ததால் விளையாடி ரெண்டாம் இடம் பெற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ 450 பேருக்குள்ள விளையாடி 10 வந்து இப்போ இந்த 10 விளையாடி மல்லாம் இடம் பெற்றிருக்கிறேன். இப்போ நான் மலேசியா காமன்வெல்த் டூர்னமெண்ட்டும் அப்புறம் பிரேசிலில் கசகஸ்தான் அல்பேனியாவில் நடக்க போகிற டூர்னமெண்ட்டுக்கும் போக போகிறேன். இப்போ செஸ் ஃபிளார் எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்களோட நயனகேஷுக்கும் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அப்போ அவருக்கு அது எத்தனை வயசில் கிடைச்சதுன்னு சொல்லி நாங்கள் கேட்போம். நயனேஷ் குடிக்கு எத்தனை வயசில் ரேட்டிங் கிடைச்சது? 7 கிடைச்சிட்டு. அதாவது எத்தனை ரேட்டிங் கிடைச்சது, எந்த டூர்னமெண்ட்டில் கிடைச்சது அந்த ரேட்டிங்? நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப் ஜாப்பானத்தில் நடந்தது. கொக்கு இடத்துல அந்த செல்வா பிளேஸில் நடந்த டூர்னமெண்ட்டில் எனக்கு 1116 ரேட்டிங் கிடைச்சது. அப்போ மொத்தமாகவே இப்போ 1116 ரேட்டிங் இருக்கு அப்படியா? இப்போ அக்காவுக்கு ரேட்டிங்கை பற்றிலாம் தெரியாது, அப்போ நீங்கள் சொல்லணும். மொத்தமாகவே 1116 ரேட்டிங் இருக்கு. அப்போ 1116 ரேட்டிங் சேர்த்து வச்சுருக்கீங்க. அதில் இன்னும் வர வர டூர்னமெண்ட் போக அது கிடைக்குமா? இன்னும் வர வர டூர்னமெண்ட் கூட்டிக்கொண்டு போவோம். அந்த ரேட்டிங் கூடி கொண்டு போவோம் அப்படியே நான் கூடும் இல்லாட்டி குறையும். அவங்களோட விளையாட்டை பொறுத்து கூறுறது குறையிறது அப்படி இருக்கு. ஆ சரி ஓகே. உங்களால இப்போ பாருங்க 1000 மேலே தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா, அந்த டார்கெட் உடைச்சிட்டீங்க அப்படியா? அதாவது வேறு வேறு போட்டியில் போடும், அது கூடும் குறையும். எங்களோடய கேமை பொறுத்து இருக்கு என்ன சொல்கிறேன். சரி, நீங்கள் அந்த ரேட்டிங்கெல்லாம் குறையாமல் எப்போயுமே உங்களோட கேம் இந்த ஸ்பீடிலே அந்த இதோடய இருக்கணும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஓகே, உங்களோட ப்ராக்டிஸ் அப்படி இருக்கணும், அந்த எனர்ஜி இருக்கணும். சரியான குலப்படி போல் ஸ்கூலில் குலப்படினாலும் நல்லா படிப்புலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி நயனேஷ் கெட்டிக்காரன் என்று சொல்லி அவங்களோட அதிபர் சொல்லியிருக்காங்க. இப்போ இலங்கையில் நீங்கள் எத்தனாவது இடத்துல ரேட்டிங்கில் இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் பேர் இருப்பாங்களோ போட்டிக்கு? 5 ரேட்டிங் பிளேயர் இருக்கணும். அதில் நான் முதலாவது இருக்கிறேன். முதலாவதாக இருக்கீங்க 5 ரேட்டிங் பிளேயரில்? உண்மையிலே கட்டிக்காரப்பில்ல. உங்களுக்கு இது இப்படி தான் செஸ் விளாடி இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குல்ல, அது என்ன ஆசைன்னு சொல்லுங்க. நான் கிராண்ட் மாஸ்டர் போல வரணும். கிராண்ட் மாஸ்டர் போல வெறும் வெறும் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்களா இவங்கள மாதிரி? உதாரணத்துக்கு இவங்க மாதிரி வரணும், அவங்க மாதிரி வரணும். அவங்க பேர்களை சொல்லணும். பிரக்ஞானந்தா, மெக்னஸ் கால்சன், விஸ்வநாதன் போல எனக்கு பெரிய கிராண்ட் மாஸ்டராக வரணும். அதுதான் அம்பிஷன். இப்போ அதுக்காக தான் இவ்வளோ செஸ் எல்லாம் விளையாடி. சரி, கட்டாயம் உங்களை அம்பிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அவங்கள விட நீங்கள் பெரிய ஆளாக வரணும். சரி, நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டு. 3 ஐடி இருக்குது. வேறு ஐஎம்னு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர். ஆ, வேறு அக்காவுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லணும். மாஸ்டர், இதெல்லாம் கண்டினியூ மாஸ்டர், இப்படியெல்லாம் வரணும்னு ஆசையா? வந்துட்டீங்க கிராண்ட் மாஸ்டராக வந்துட்டீங்கன்னு கேட்போம். அம்மா அப்பாக்கெல்லாம் சுற்றியான சந்தோஷம், அதானே எல்லாரும் விருப்பம். வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பீங்களா? கிளாஸ்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? ஒரு நாள்லாம் வந்தேன் ஃப்ரீயாக தான் இப்படிலாம் ஃப்ரீயாக தான் செஸ்ஸெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். நிறைய பிள்ளைகள் ஃப்ரீயாக படிக்க போகுது நைனேஷ்ட்டேன் அப்படி என்ன. ஆ, அக்காவுக்கு சொல்லி தெரியுங்களா? அக்காவுக்கு தெரியும், எனக்கு கதைக்கிறதுல இவளுக்கு இந்த செஸ் அப்படியே ஒன்றுமே தெரியாது, வெள்ளைக்காயும் கருப்பு காயும் தவிர. சரி, நைனேஷ் கூட்டிக்கு ஃப்ரீயாக செஸ் படிப்பிக்கணும்னு ஒரு ஆசை வந்து உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுத்தன்றே. நானும் வேறு காசு இல்லாதாக்கள் கஷ்டப்பட்டாக்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போ எனக்கு ஃப்ரீயாக சொல்லி தந்து நானும் கஷ்டப்பட்டாக்கள்கிட்ட காசு வேண்டிய இல்லாதானே, அதனால் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பேன். அதுதான். சரி சரி, இப்போ என்ன சொல்கிறது, செஸ் போட்டை சில பேருக்கு என்ன சொல்கிறேன், எனக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வேறு வேறு இதில் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட். இப்போ அதில் நிறைய பேருக்கு உங்களோட வயசில் இருப்பாங்க இந்த குட்டி குட்டி ஆக்கள்லாம், அவங்களுக்கு செஸ் விளையாடணுமெண்ட்டு ஆசைப்பட்டு வந்து கூட கேட்பாங்களே, எப்படி விளையாடணும் அப்படி கேட்குறாங்க. எப்படி விளையாடுறேன்? வீட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வீட்டையே செஸ் போர்டு எல்லாமே இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்புறம் அகாடமிக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அகாடமிக்கு என்ன டைம் போவீங்க? 4 மணி 7 மணி நடக்கும். சரி, அப்போ ஃபுல் டைமே அப்போ இப்போ செஸ் விளையாடிட்டே படிக்கணும் இல்லைங்களா? எக்ஸாம்லாம் நடக்க முடியும். எக்ஸாம் படி வரும் போது கொஞ்ச நாளைக்கு ஒரு நாள் 2 முதல் படிச்சுட்டு போவேன். எக்ஸாம் வரும்னா 2 முதல் நாளே படிச்சுட்டு வச்சுருவீங்களா? படிச்சு வச்சுருவீங்க.
நான் ஜூடரிசன், யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனத்தின் செயலாளராக இருக்கிறேன். அதே நேரம் ஸ்கோப்பியன் செஸ் கிங்டம் என்ற ஒரு செஸ் அகாடமியை ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் நயனகேசன் அவர்களின் கோச். அதே நேரம் கொக்கிலண்டு பிரைமரிக்கு நாங்கள் எங்களோட ஸ்கோப்பியன் செஸ் கிங்டத்தால் என்ன செய்கிறோம்னு சொன்ன கோச்சிங்கை வழங்கி கொண்டிருக்கிறோம். நயனகேசன் எல்லாருக்குமே தெரியும், நடைபெற்ற ஜூத் செஸ் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டத்தை வென்று, அண்டர் ஐட் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்று, என்னது உலகளாவிய ரீதியில் நடக்கிற வேர்ல்டு யூத் செஸ் சாம்பியன்ஷிப், அதே நேரம் ஏசியன் யூத் சாம்பியன்ஷிப் போன்ற போட்டிகளுக்கு தெரிவாக இருக்கிறார். இது பல்வேறு நாடுகளில் நடக்குது. மலேசியா, பிரேசில், கசகஸ்தான், அல்பானியா போன்ற நாடுகளில் நடக்குது. ஒரு டூர்னமெண்ட் இலங்கையிலேயும் நடைபெற இருக்குது. இந்த மாதிரி போட்டிகளுக்கு இவர் தெரிவு செய்யப்பட்டது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. இவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுமன்றது தான் எங்களோட நம்ம வேர்ல்டு லெவலில் இவர் ஒரு பெரிய ஒரு செஸ் பிளேயராக வரணுமன்றதுக்காக தான் நாங்கள் முழு மூச்சாக நின்று ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இவர் மட்டுமல்லாது யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேயும் சரி வடமாகாணத்துலேயும் சரி பல்வேறு திறமைகள் இருக்கணும், பல்வேறு திறமைகள் நேஷனல் லெவலில் போராடி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கணும். எல்லாருக்குமே பெரிய ஒரு சவாலாக இருக்கிற விஷயம் பொருளாதாரத்தோட தான். அதே மாதிரி நயனகேசனுக்கு கூட கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீஸில் விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது, ஆனால் அவரால் வீசா பிரச்சனையால் அவரால் போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகினது. அதே மாதிரி நயனகேசன் மாதிரி இன்னும் பல திறமையால் யாழ்ப்பாணத்தில் இருக்கணும். காணொளி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி. இப்படி நிறைய சாதனையாளர்களை நாங்கள் காட்டிக்கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் தான் எங்களோட நயனேஷ் குட்டியோட சாதனையும் இந்த சின்ன வயசில், அதாவது அந்த 7 வயசில் ஒரு இவ்வளவு பெரிய சாதனை, சரியான பயிற்சி எடுத்து ஒரு உழைப்பால் தான் இந்த பெரிய இடத்துக்கு வரணும். அவருக்கு மினிஸ்டர் கொடுத்த கப் அக்கா காட்டிடுங்க இதன்னு சொல்லி தான் வந்தவர் கூட்டிகிட்டு. இப்போ ஆளுக்கு சரியான பாசி வீட்டை பொருள் நிற்கிறேன் அப்படியா, சரி இந்த கப்பை காட்டுவோம், நீங்கள் எடுத்துக்கிட்டு எடுத்த கப்பை இதான் மினிஸ்டர் கையால் நயனேஷ் குட்டி கிடைச்ச கப். காணொளியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அருமையான காணொளி. எல்லாருக்குமே இந்த காணொளி பிடித்திருக்கும் நம்புகிறேன். சதுரங்க மேடைகளை தன்வசமாக்கிய இளம் நாயகனை தான் நாங்கள் சந்திச்சுட்டு வந்தாங்க. இப்போ நாயகனை காணல பசியில் ஆள் ஓடிட்டு. இப்போ இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக என்ன சொல்லணும்னு சொன்னால், அந்த சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்படி திறமையானவர்கள் இருக்காங்க, ஆனால் ஒரு சில பொருளாதார பிரச்சனைகள், வீட்டு சூழ்நிலைகளால் நிறைய இடங்கள், நிறைய மெச்சுகளுக்கு, அந்த தம்பி கூட வெளிநாட்டு ஒரு மெச்சுக்கு போக முடியாது, நிறைய சூழ்நிலைகள் அமைந்திருக்கு. ஆனாலும் நிறைய திறமையானவர்கள் அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரணும். அந்த முகமாக அங்கே காணொலி அமைந்திருக்கேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் இந்த காணொலி ரொம்பவே பிடித்திருக்கும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு மற்றும் ஒரு அழகான சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறு நான் உங்கள் ஹம்சி.